வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4N தமிழ் மோட்டிவேஷன் சேனல். ஸ்லேவரி, அடிமைகள், இது முடிஞ்சு போச்சு, நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஸ்லேவரி இன்னும் எக்ஸிஸ்ட் பண்ணுதுங்க. இதை மாடர்ன் டே ஸ்லேவரி கூட சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஒரு ஸ்கிரிப்டட் லைஃப் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்கிரிப்டட் லைஃப் அப்படின்னா இது ஒரு மாய உலகம். இதில் உங்களை வேற எதுவும் யோசிக்க விடாமல் சும்மா வேலை பார்த்துட்டே இருக்கிறது, இது உங்கள் தப்பு இல்லைங்க. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்கிரிப்டட் லைஃப் தாங்க நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ நல்ல மார்க்ஸ் வாங்கினாதான் லைஃப்ல சாதிக்க முடியும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்பவே பெரிய ரிஸ்க். நீ ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போ, ஒரு பர்னல் ஸ்டாஃபா ஆகிடு. நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த கத்துக்க மட்டும் தாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை கிராஸ் செக் பண்ணி ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணி யோசிக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ இருக்க ஹைப்பர் ரியாலிட்டி வேர்ல்டில் நம்ம எல்லாரையும் பிரெயினை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைப்பர் ரியாலிட்டினா ஒரு கேர் ஃப்ரீ கிராஃப்டட் இமேஜ், லைக் இப்படி தான் வாழணும்னு. பட் ரியாலிட்டியில் அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இப்போ இருக்க எல்லா பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட ட்ரில்லியன் டாலர்ஸ் எல்லாம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ல தாங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு இது கன்வின்ஸ் பண்ண தட் அவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போன்னு. அண்ட் மைண்ட்லெஸ்லி அவங்களோட ப்ராடக்ட் நாங்கள் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். மீடியா கம்பெனிஸ், நியூஸ், வெப் சீரீஸை வச்சு நம்மளோட ஒவ்வொரு செகண்ட் அட்டென்ஷன்ஸ் அவங்க இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் அது வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. பிகாஸ் எல்லாரும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்ட விற்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது சொல்லப்படுது தட் சாட்டர்டே சண்டே ஹாலிடேன்னு, அண்ட் அந்த நாளில் நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கே புரியும் தட் எல்லா நாளும் ஒன்று தானே. நம்ம தான் அதுக்கு மண்டே டியூஸ்டேன்னு இது மாதிரி பேர் வச்சுருக்கோம். ஸோ எல்லாரும் நம்மளை ஒரு மாடலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா எம் ஃபார் மீடியாக்கர், ஓ ஃபார் ஒபீடியன், டி ஃபார் டிபெண்டன்ட், இ ஃபார் என்டர்டெயின், அண்ட் எல் ஃபார் லைஃப்ல சிட்டிசனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்கிரிப்டட் லைஃப்லேருந்து நீங்கள் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு தாங்க. நம்ம இன்றைக்கி எம்ஜி டிமார்க்கா எழுதிய அன்ஸ்கிரிப்டட் புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுல இருந்து 4 லைஃப் சேஞ்சிங் பிரின்சிபல் பத்தி கேட்க போறோம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம், லெட்ஸ் பிகன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், பிகம் எ ப்ரொடியூசர் நாட் எ கன்சூமர். 1926 வேர்ல்ட்ஸ் ஒர்க் மேக்சின் ஒரு பெரிய பிசினஸ்மேனோட இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல ஒரு கேள்வி வந்துச்சு தட் நீங்க எப்படி இவ்வளோ சேலரி கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டே ஒர்க்கர்ஸ்க்கு ஹாலிடே கொடுக்குறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, கன்சப்ஷன் பவர்ஸ் த ஸ்கிரிப்டட் மெக்கானிசம். அப்படின்னா ஒர்க்கர்ஸ் தான் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ தட் அவங்களும் தான் இதெல்லாம் கன்சியூம் பண்றாங்க. அதிகமாக லீவ் கொடுத்தா அவங்க நிறைய ஃபுட்ஸ் அண்ட் க்ளோஸை வாங்குவாங்க. ஸோ தட் கன்சப்ஷன் அதிகமாக ஆகும். அண்ட் அந்த கன்சப்ஷனை ஃபுல் பண்ணுறதுக்கு அவங்கள வச்சு நாங்கள் அதிகமான ப்ரொடக்ஷனை எடுப்போம். ஸோ தட் எங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும். அண்ட் இவங்க அந்த சைக்கிளில் சுற்றிட்டே இருப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க உங்களோட 1 மந்த் சேலரியை ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்கன்னா இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க தட் நீங்கள் அந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்காக கஷ்டப்படல, அந்த செல்ஃபோன் கம்பெனி காரங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிந்திக்கிற விதத்தை நம்ம மாற்றணும். நம்ம ஒரு மைண்ட்லெஸ் கஸ்டமர்லேருந்து ஒரு ப்ரொடியூசராக மாறணும். அப்படின்னா நீங்கள் டே ஃபுல்லாக அடுத்தவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி ஒரு ப்ரொடியூசர் ஆகலான்னு யோசிங்க. அந்த ப்ராடக்டை ஸ்டடி பண்ணுங்கள், அதில் இருக்க பேக்கிங்கை பாருங்கள், அந்த ப்ராடக்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்மளோட கன்சியூமர் கண்ணாடியை கழிச்சிட்டு நம்ம ஒரு ப்ரொடியூசர் பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கம்மியாக கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். பிகாஸ் இன் அ கோல்ட் ரஷ் டோன்ட் டிங்க் ஃபார் அ கோல்ட் செல் ஷவர்ஸ். அப்படின்னா உலகமே தங்கம் தேடும் போது நீங்கள் கோல்டு தேடாதீங்க, நீங்கள் கோல்டு தேடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை செல் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் நீங்கள் அந்த கோல்டு விட அதிகமாக சம்பாதிக்கலாம். நிறைய பேர் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க த டாக்டர்ஸ் விட ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு லா ஆஃப் அஃபெக்ஷன் பற்றி தெரியல. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேரை ஆப்போசிட் வேல எஃபர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அது சம்பாரிச்சு கொடுக்க முடியும்னு. இதாங்க ரீசன் தட் டாக்டர்ஸை விட பிளேயர்ஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட பிடிச்ச பிளேயரோட மேட்ச் பார்க்கறதுக்கு செலவு பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி தாங்க அவங்களோட ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்ஸை இவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதை அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அந்த பிளேயர்ஸை ஒரு மணி மேக்கிங் மச்சின்ஸ் தான் பார்க்குறாங்க. தட் அவங்களால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை எஃபெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதை வச்சு அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை சம்பாதிக்கிறாங்க. லா ஆஃப் அஃபெக்ஷன், லா ஆஃப் அஃபெக்ஷன் வச்சு நம்ம $1,000,000 ரெண்டு டைப்பாக சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட், எஃபெக்ட் அ லாட் ஆஃப் பீப்புள், இதை ஸ்கேல்னு சொல்லுவாங்க. எஃபெக்ட் அ பீப்புள் அ லாட், இதை மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்னா $10 ப்ராடக்டை 100,000 பேர்கிட்ட விற்கிறது, அதுவே மேக்னிடியூட்னா 100,000 ரூபாய் ப்ராடக்டை 10 பேர்கிட்ட விற்கிறது. இந்த மேக்னிடியூட் டெக்னிக் தாங்க எல்வி, ஃபெராரி, அர்மானி போல பல கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் பஸ்டர் ஐடியாஸுக்கு பதிலாக நீங்கள் மக்களோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கோங்க. அதுவும் சொல்கிற தட் மக்களோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு கோடிங் வேர்டு மாதிரி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் டாக்ஸியோட டைமிங் அண்ட் ரேட்டு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கு சொல்லிச்சிருந்தாங்க டார்வேஸ் ஊபரை கண்டுபிடிச்சாரு.
இது மாதிரி தாங்க மக்கள் சொல்ற சில வார்த்தைகள்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் இது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இது பண்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோட்வேர்ட். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹிட் ஆகுவீங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே ப்ராப்ளம் வரும். அது சால்வ் பண்ணுறதுக்கு தாங்க செகண்ட் பிரின்சிபல், டோன்ட் சேஸ் த ஈவெண்ட், ஃபாலோ த ப்ராசஸ். நம்ம ஸ்டேஜில் ஸ்க்ரீனில் பார்க்குற டாப் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பண்ண டெலிபரேட் ப்ராக்டிஸோட எண்ட் ரிசல்ட் தாங்க. ஸ்கிரிப்டட் லைஃப் ஆடுற மக்களுக்கு இது தோணும் தட் சில ஆக்டர்ஸ்லாம் சடனாக சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுக்குறாங்கன்னு, ஆர் சில பசங்களாம் சேர்ந்து சும்மா ஒரு மொபைல் ஆப்பை கண்டுபிடிச்சி திடீர்னு ஒரு மில்லியனர் ஆகிட்டாங்கன்னு. பட் இது மாதிரி என்றைக்குமே நடந்தது இல்லை. பிகாஸ் எல்லா ஒரு ஈவெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாங் ப்ராசஸே இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களா இல்லையான்னு உங்களோட க்ரோசரி லிஸ்ட் பார்த்தாலே தெரியும். பிகாஸ் நீங்கள் ஒரு சிப்ஸ் பேக்கெட்லாம் சாப்பிட்டு உடனே அன்ஹெல்த்தியாக மாறல. நம்மளோட சின்ன சின்ன டிசிஷன் ஒரு ப்ராசஸாக மாறி அந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணதுனால தாங்க அது ஒரு ஈவெண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்பவே பேர் பார்த்துருப்பீங்க தட் அவங்கக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்த உடனே அவங்க கால் அடிச்சிருவாங்க தட் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஏபிசி ஆர் எக்ஸ்வைசட் கம்பெனி. ஸோ இப்போ அவங்க அந்த கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்காங்க, எதுக்கு ஒரு ப்ராடக்ட் கூட இல்லை, ஒரு கஸ்டமர் கூட இல்லை, அண்ட் முக்கியமாக ஒரு ப்ராஃபிட் கூட இல்லை. ஆத்தர் இது மாதிரி அப்ரோச் எல்லாம் ஆக்ஷன் ஃபேக்கிங்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்களோட ஆக்ஷனால் ஒரு ரிசல்ட்டும் வராது, பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம் ஜாயின் பண்ண நைக்கி ஷூ வாங்கிட்டு காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அண்ட் ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஃபேக்கிங். நீங்கள் உங்ககிட்ட என்ன ஷூ இருக்கோ அது வச்சு ஜிம்முக்கு போங்க, ரெகுலராக போங்க அண்ட் ஆக்ஷன் எடுங்க. இது பேர் தாங்க ஆக்ஷன் டேக்கிங். அதுவே இன்னொரு பக்கம் ஆக்ஷன் ஃபேக்கர்ஸ் எல்லாம் எல்லா ஜனவரி வந்த உடனே அவங்க ஜிம் ஜாயின் பண்ணுறாங்க அண்ட் மார்ச் வாரத்துக்குள்ளே மாயமாக போயிடுறாங்க. ஸோ நீங்களும் ஆக்ஷன் டேக்கராக இருங்க, ஆக்ஷன் ஃபேக்கராக இருக்காதீங்க. ஏன்னா ஐடியா எல்லாருக்கும் வரும், அது எக்ஸிக்யூட் பண்ணவங்க தாங்க அதுக்கான உண்மையான ஓனர் ஆகுறாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எலான் மஸ்க். மக்களுக்கு க்ரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் காஸ் வேணும், பட் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் இவர் அந்த எல்லா தடைகளும் தாண்டி இவர் அதை செஞ்சு காமிச்சாரு. பிகாஸ் எலான் மஸ்க் சொல்லுவார் தட் மக்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் தாங்க வேணும், உங்களோட டிகிரி இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட டிசைர் அவுட் புட் வேணும்னா நீங்கள் நினச்சபடி உங்களோட ப்ராசஸில் மட்டும் தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அமேசானோட வெப்சைட் வந்து ஒரே ஒரு கோடிங் லைனில் தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி தாங்க ஹாரி பாட்டர் புக் சீரீஸும் ஒரே ஒரு பேராகிராஃபில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஈவெண்ட்ஸுக்கு பதிலாக உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை எடுத்து உங்களோட ப்ராசஸ் மேலே வைங்க. தேர்ட் பிரின்சிபல், பில்ட் அ பிராண்ட், நாட் ஜஸ்ட் அ கம்பெனி. நீங்கள் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்டிருக்கீங்களா தட் இந்த ப்ராடக்டோட ஓனர்கிட்ட டிகிரி இருக்கான்னு? கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டிங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி தான் முக்கியம், அந்த ப்ராடக்டோட ஃபவுண்டரோட டிகிரி இல்லை. ஈவன் டாக்டர்ஸ் கூட நம்ம டிகிரி பார்த்து போகிறதில்ல, மக்களோட ரெக்கமெண்டேஷன் கேட்டு தாங்க நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மக்கள் நீங்கள் எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கோங்க, பட் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கணும். பட் இதெல்லாம் அப்போ தாங்க ப்ராசிபிள் எப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குரூப்பை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட உங்கள் ப்ராடக்ட்ஸை விற்றா மட்டும்தாங்க இதெல்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிவி சீரியல் நடுவில் நீங்கள் எப்பயாச்சும் ஃபெராரி ஆர் லாம்போர்கினியோட ஆடை பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் யார் அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்க கேப்பபிள்னு. ஸோ பி ஸ்பெசிஃபிக், எல்லாருக்கிட்டையும் உங்களோட ப்ராடக்ட்டை விற்க ட்ரை பண்ணாதீங்க அண்ட் எல்லாரும் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. பிராண்ட் வந்து லோகோ வெப்சைட்டில் க்ரியேட் ஆகிறது இல்லைங்க, அது வந்து உங்களோட கான்ஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ரெப்புடேஷனால தான் க்ரியேட் ஆகும். ஃபோர்த் பிரின்சிபல், கிராஜுவேஷன் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன். நிறைய பேர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பட் இது ரொம்பவே பெரிய தப்பு. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தாங்க நம்மளோட ஆக்சுவல் லேர்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் நம்ம படித்த விஷயத்தெல்லாம் ரியாலிட்டி வேர்ல்டில் கம்பேர் பண்ணி அப்போ தாங்க நம்ம லேர்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நாலேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு வயசே இல்லைங்க, நீங்கள் அதை எப்போ வேணால் கற்றுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்டர்நெட்டில் கிடக்குது, நீங்கள் ஜஸ்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதுங்க, இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்கும். ரொம்ப பேர் ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருப்பாங்க, பட் அவங்களுக்கு தெரியாது எந்த புக்ஸை படிக்கணும்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி புக்கை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லையா, அப்போ நீங்கள் இன்வெஸ்டிங் புக்குக்கு பதிலாக அதில் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி புக்ஸை படிங்க. அதுக்கப்புறம் ஹேபிட் பில்ட் பண்ணுங்கள், அப்புறம் தாங்க நீங்கள் இன்வெஸ்டிங் பற்றியே தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி இதில் நான் அன்ஸ்கிரிப்டட் புக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கன்சியூமர் ட்ராப்லேருந்து நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிள்லேருந்து திங்ஸை பார்க்க ஆரம்பிங்க. செகண்ட் பாயிண்ட், எதுவுமே சடனாக நடக்காது. ஸோ நீங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு பதிலாக சின்ன சின்ன ப்ராசஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட், உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஒரு ப்ராடக்டாக இல்லாமல் அது ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைனலி ஃபோர்த் பாயிண்ட், உங்களோட கிராஜுவேஷன் வந்து உங்களோட எஜுகேஷனோட எண்ட் இல்லைங்க, அது ஒரு புது தொடக்கம். ஸோ கீப் லேர்னிங். இது மாதிரி பல வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் இந்த புக்கில் இருக்குது, நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். இதுக்கான லிங்க்கை என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக பாட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் யூ வேல்யூபிள் டைம்.